நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் இனி நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். May 29 முதல் June 4 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இந்த வைகாசி 20 பௌர்ணமி வருகிறது. அன்னைக்கு காஞ்சி பெரியவருடைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம், காஞ்சி பெரியவாருடைய ஜெயந்தி. வாங்க ராசிக்குள் செல்லலாம். விருச்சிக ராசி கால புருஷனுக்கு 8 ராசி. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. விருச்சிக ராசிக்கு பொறுத்தவரையிலும் அந்த ராசிநாதன் செவ்வாய் கடகத்தில் நீச்சம் அடைந்திருக்கிறார். நீச்ச பங்கம் பெறவில்லை. அப்போ அதாவது பவர்லெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இதையும் தாண்டி உங்களுக்கு 4 இடத்தில் சனி அர்த்தாசிரம சனி நடந்து கொண்டிருக்கிறது. ராசிநாதன் நீச்சமடைஞ்சால் கன்ஃபூஸ்டு நிலை, அதாவது எதையும் ஒரு தெளிவில்லாத ஒரு சூழலில் இருப்பீங்க, குழப்பமான சூழலில் இருப்பீர்கள் என்று சொல்லலாம். ஏற்கனவே நீங்கள் வந்து சடனாக செயல்படக்கூடியவர்கள், இப்போ வந்து செவ்வாய் நீச்சமடைஞ்சதால் கொஞ்சம் செய்யலாமா வாழாமா அப்படின்னு ஒரு ஸ்லோ ப்ராசஸ் பண்ணுவீங்க. அதோடு மட்டுமில்லை, இந்த சனி பகவான் வந்து 10 பார்வையாக ராசியை பார்க்குறார். இந்த ராசியை பார்த்தா இன்னும் வந்து மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். தாய்க்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். ஏன்னா 4 இடம் வண்டி வாகனங்கள், அசையா சொத்துக்கள், இதெல்லாம் வந்து செலவு வைக்கும். திடீர்னு இப்போ கடை வந்து உங்களுக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கும், அங்கே திடீர்னு வந்து ஒயரு பஸ்ட் ஆகிடுச்சி, ஒயரு மாற்றணும் டோட்டலாக அப்படின்வாங்க. இப்படி ஏதாவது ஒரு செலவு கொண்டாந்து விடும் பல்காக. மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுபமான ஒரு நிலை அப்படின்னு சொன்னாலே, இந்த குரு வந்து உங்களுக்கு 6 இடத்தில் இருந்தாலும், 6 குரு ஊரில் பகை என்று சொன்னாலும் கூட, 10 இடத்தை குரு பார்த்து தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்க போகிறது. அதனால் 2 இடத்தை குரு பார்த்ததால் குடும்பத்தில் நிம்மதி, நல்ல பண வரவு, பொருள் வரவு இருக்க போகிறது. இந்த 6 இடத்தில் குரு அப்படின்னு சொன்னாலே எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள், செல்ல நினைக்கும் விருச்சிகராசி அன்பர்கள் தாராளமாக போகலாம். இந்த குருவும் ராகுவும் உங்களை கண்டிப்பாக வெளிநாடு அனுப்பியே வைப்பாங்க. ஆனால் உங்கள் ஜனனகாலத்தில், அதாவது ஜாதகத்தில் அப்படி ஒரு அமைப்பு இருந்தால் தான் நீங்கள் வெளிநாடு போக முடியும். மற்றபடி உங்களுக்கு அஷ்டலட்சுமி யோகத்தை தருகிறார் 6 இடத்தில் இருக்கும் ராகு பகவான். 10 சூரியன் 7 இடத்தில் இருக்கிறார். இப்போ ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருப்பது சிறப்பு தான் என்றாலும் கூட, 7 இடம் என்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். அங்கே போய் சூரியன் இருந்தால் கணவன் நம்ம மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும், மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. உங்களை 9 இடம் சுக்கிரன் இருக்கார். 7 சுக்கிரன் 9 இடத்தில் இருக்கிறார். அதாவது உங்களுக்கு சுக்கிரன் கலத்திரத்துக்கும் அதிபதி, கலைக்கும் அதிபதியாக இருக்கிறார். அப்போது கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய, சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேருக்கும் இந்த வாரம் ஒரு அற்புதமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. இது வரைக்கும் நான் சீரியலில் நடிச்சுட்டு இருந்தேன், இப்போ எதுவும் வாய்ப்பு இல்லை, இல்லை சினிமாவில் நான் வந்து டெக்னீஷியனாக இருக்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு இல்லை, டைரக்டராக இருக்கேன், அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருந்திருப்பீங்க. இப்போது பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சிறப்பான ஒரு காலகட்டம், ரொம்ப யோகமாக கிடைக்கும். யாருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அவங்க கை நழுவி உங்கள் கைக்கு வரும். அது பெரிய பாக்கிய நிலை அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி
உங்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் இந்த ஆண்டு முழுவதும் குரு அங்கே தான் இருப்பார். பத்தாம் இடத்தை பார்க்குறதால தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, என்ன சலுகைகள், மேலதிகாரிகளுடைய ஆதரவு, அரவணைப்பு, சக ஊழியர்களுடைய நிலை, எல்லாமே வந்து அரவணைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது புதுசாக தொழில் துவங்க நினைப்பவர்கள் தொழில் துவங்கலாம். வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களும் வேலைக்கு முயற்சி பண்ணலாம். தொழில் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகி நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும். தொழில் நல்லா போகும், உத்தியோகம் நல்லா போகணும். பத்தாம் இடத்தை தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை ஏற்படுவதால் குடும்ப மேன்மை ஏற்படுகிறது, பொருளாதார மேன்மை ஏற்படுகிறது. ரெண்டாம் இடம் சிறப்பாகிறது. பன்னெண்டாம் இடத்தில் கேது இருந்து குரு பார்வையில் இருப்பது என்பது ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும். செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அசுப செலவும் ஒரு சிலருக்கு வரும். இருந்த போதிலும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த குருவினுடைய சஞ்சார நிலை பத்தாம் இடம் இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் இந்த வாரம் மிக நன்றாகவே கிரகங்கள் நல்ல பலனை தரக்கூடிய ஒரு வாரமாக அமைகிறது. முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.